வெல்கம் டு ராஜாஸ் கார்டன். இப்போ நம்ம பார்க்க போகிறது காலமைன் ஆலிவரா சோப். இப்போ நான் காலமைன் சோப் பேஸ் 1 kg எடுத்து வச்சுருக்கேன். அதை கியூப் கியூபாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இது கூட ஆலிவேராவை வெறும் ஜெல் பாட் மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வேணும்னா வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம். இதை சின்ன சின்ன கியூப் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இது கூட வந்து லெமன் சேர்த்துருக்கேன். லெமன் ஒரு ஹாஃப் இல்லை 3/4 கூட ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இது கூட நான் விட்டமின் இ டேப்லெட் சேர்த்துருக்கேன். விட்டமின் இ எதுக்காக நான் சேர்த்தேன்னா, அது நம்ம முகத்தில் உள்ள ஈரப்பதம், முகப்பரு வடு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகாமல், அப்புறம் கருவளையம் வராமல் நம்மளை வந்து க்யூர் பண்ணும், நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் எதில் இருந்தோம், ஸ்கின் டிசீஸ்லாம் வராமல். இப்போது நான் இது 1 kg சோப் பேஸ்க்கு நான் 3 விட்டமின் இ டேப்லெட் எடுத்திருக்கேன். இப்போ ஆலிவேராவும் லெமனையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எந்த ப்ளம்ஸும் இல்லாமல் தனியாக வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க, ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இது கூட நம்ம விட்டமின் இ டேப்லெட் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து வெறியும் கட் பண்ணி அதில் உள்ள ஜெல் பாட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 விட்டமின் இ டேப்லெட் 1 kg. இது கூட நான் என்ன சேர்த்துருக்கேன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில். இது வந்து ஆப்ஷனல்லாம், வேணும்னா இது அமேசானில் தான் வாங்கினது. இது வந்து ஒரு 7-8 ட்ராப்ஸ் சேர்த்தா போதும். இப்போது இந்த ஆலிவேராவும் லெமனும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அது எத்தனை எம்எல் இருக்கணும்னா 150 ml 1 kg சோப் பேஸ்க்கு. இப்போ நான் இந்த சாலிடாக இருக்க சோப் பேஸ் நான் எப்படி லிக்விடாக மாற்ற போகிறேன்னா, டபுள் பாயிலிங் மெத்தட். டபுள் பாயிலிங் மெத்தட்ன்றது கீழே ஒரு பவுல் வச்சு மேலே வாட்டரை நல்லா பாயில் பண்ண விட்டு அதுக்கு மேலே ஒரு பவுலில் வந்து சோப் பேஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எந்த ப்ளம்ஸும் வராத அளவுக்கு. மேபி இது ஒரு 5-8 மினிட்ஸ் தான் ஆகும். அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க விட்டுறாமல். இப்போ நம்மளுக்கு லிக்விட் ஸ்டேட்டில் வந்துடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட நான் வந்து இந்த சோப்புக்காக நான் கலர் சேர்த்துருக்கேன். கலரும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா பரவாயில்ல. அது கலர் வந்து நான் 5-6 ட்ராப் சேர்த்தா போதும். இப்போ நான் அந்த லிக்விடான சோப் பேஸ் கூட வந்து ஆலிவேரா லெமனோட ஜூஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா, அது எல்லா நல்லா நல்லா ஒன்றோட ஒன்று கலர்ற அளவுக்கு. இப்போது கலர் வந்து ஒரு 5-6 ட்ராப் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானாலும் ஓகே தான். இந்த காலமைன் சோப் நம்ம வந்து ஒரு மேபி 15-20 டேஸ் யூஸ் பண்ணாலே நம்ம முகத்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணதை வந்து 1 kg கெப்பாசிட்டி உள்ள சோப் மோல்டில் வந்து ஊற்றி இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணோம். எவ்வளோ ஹார்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணோன்னா ஒரு 6-8 ஹார்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணால் போதும். அப்படி இல்லைனா ஒரு 1 day வந்து வெளியில் வச்சாலே போதும். இப்போ நம்ம காலமைனோட யூசஸ் பார்க்கலாம். காலமைன்றது வந்து நம்மளோட சன் ரேஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆயிலி ஸ்கின் டைப்க்கு ஒரு கரெக்டான சோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம முகத்தில் வந்து கரும்புள்ளி, பருவம், முகப்பரு அதெல்லாம் வந்து வராமல், ப்ளஸ் வந்தாலும் நம்மளை சரி செய்யும். நெக்ஸ்ட்டு முகத்தில் உள்ள போர்ஸ் அதெல்லாம் வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணும். இந்த சம்மர் டைமில் வந்து இச்சஸ்ஸு, ஸ்கின் டிசீஸ், அப்புறம் பூச்சி ஏதாவது கடிச்சா, ரொம்ப முக்கியமானது என்னென்னா சிக்கன் பாக்ஸ், இதெல்லாம் வந்து வராமல் நம்மளை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். வந்தாலும் நம்ம முகத்தில் வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணும். இந்த காயம் அதெல்லாம் அடிபட்டால் நம்ம அந்த தடயம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக க்யூர் பண்ணுறதோட ப்ராப்பர்ட்டி வந்து இந்த காலமைன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ்கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த காலமைனை வந்து
ரொம்ப அதிகமாக வந்து ஸ்கின்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த நம்ம எடுத்த இந்த சோப்பை வந்து நார்மலாக நைஃப்பில் கூட கட் பண்ணலாம், வேணும்னா வந்து உட்கட்டர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 kg சோப்பில் வந்து எனக்கு வந்து 10 soaps கிட்ட வரும். 10 soaps வந்து ஒரு 130 to 140 grams வரும். இப்போ நம்ம இந்த சோப் கட்டரில் வந்து நம்ம வேணும்னா நைஃப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு வந்து 9 soaps 10 soaps கிட்ட வந்திருக்கு. அவ்வளோதான், காலமைன் ஆலோவேரா சோப் ஹோம்மேட்லேயே ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.